ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கருடைக்கிழங்கு. கருடைக்கிழங்கை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், கருடக்கொடியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கருடைக்கிழங்கு கருடக்கொடிங்கிறது வேறு, கருட சஞ்சீவி வேறுங்கிறது வேறு. ஏன்னா இப்போ நம்ம மருத்துவ குணமாக பார்க்க போகிறது வந்து கருடக்கொடி. இந்த கருடக்கொடியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கருடக்கொடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க. கருடக்கொடி வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். கருடக்கிழங்குங்கிறது வந்து நம்ம சேன கிழங்கு மாதிரியாக இருக்கும். அது வந்து ஆகாச கருடனும், அதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு. இப்போ இதோட மருத்துவ குணத்தை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது வந்து இந்த கருடக்கிழங்கு இது வந்து என்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அஷ்ட நாக விஷத்தை நிற்கக்கூடியது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்களையும் இந்த கிழங்குகளையும் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா சர்ப்பங்கள் வராது அப்படிங்கிறது வந்து ஒன்று பதிஞ்சிருக்காங்க. அடுத்ததுல எல்லா வகையான விஷக்கடிகள் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அது உள்ள ஒன்று மெயின் சப்ஜெக்டு. இதை பற்றி விவரங்களை நம்ம இப்போ முழுசாக பார்ப்போம். இப்போ வந்து இந்த கருடக்கொடி, இந்த கருடக்கொடியை நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த கருடக்கிழங்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்காங்க. கருடக்கிழங்கினால் அரையாப்பு கட்டி, வெள்ளை குறுக்கு மந்தம், அற்பவரணம் நீங்கும், விஷத்தை உடைய சர்ப்பங்களும் இதனை கண்டால் நடுங்கும் அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது விஷத்துக்கு, அதாவது விஷ ஜந்துகளுக்கு வந்து இந்த வாசம் வந்து ஒத்துக்கிடாது. அதனால என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கருடக்கொடி வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷ ஜந்துக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வராது. கொடூரமான விஷ பாம்புகள் அதுகளுக்கும் இது வந்து இந்த கருட வேரோ, கருட சஞ்சீவி, அது கருட கிழங்கோ நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்த்தானா அந்த வாசத்துக்கு வராது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். அதாவது இந்த கிழங்கை அரைத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு, அதாவது பெரிய கொட்டைப்பாக்கு அளவுக்கு 2 அல்லது 3 அவுன்ஸ் வெந்நீரில் கலக்கி தினம் 2 வேளை அல்லது 3 நாள் கொடுக்க. அதாவது வந்து இதை வந்து கொட்டைப்பாக்கு அளவு வந்து 2 அல்லது 3 அவுன்ஸ் வெந்நீரில் கலக்கி கொடுக்க 2 அல்லது 3 வேளை 3 நாள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய், நரி, சிறுத்தை, குரங்கு, பூனை, குதிரை, முதலை, வேங்கை இவைகளின் கடி விஷங்களை வந்து நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வெறும் நாய் வெறி நாய் கடிக்கு தான் இன்றைக்கி வந்து மருந்து தெரியாமல் நிறைய ஊசியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஜி தமிழில் வந்து ஒரு மகாபிரபு வந்து பதிவெல்லாம் பண்ணாங்க. அதாவது வந்து சித்த வைத்தியத்தில் வந்து இந்த மாதிரி விஷங்களை கடிச்சிட்டா அப்படின்னா மறந்து இருக்கா அப்படின்லாம் சவால்லாம் விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன இது விஷக்கடினு விஷ வைத்திய சிந்தாமணின்னு ஒரு பெருங்குண்ட நூலே இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த கருடக்கிழங்கு அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷ நாய் கடிகளுக்கு இருந்தாலும் அதை நீக்கிறோம் அப்படிங்காங்க. இதன் கடி விஷத்தில் உண்டாகும் பற்பல தோஷங்களையும் போக்கும், கடிவாயிலும் இதனை அரைத்து பூச நன்று. இதில் 2 கடலை பிரமாணம், துண்டு கிழங்கை வெற்றிலையோட மடக்கி சாப்பிட சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அதாவது வந்து கோட்டி நாய் அந்த மாதிரி நாய்கள் கடித்தாலும், நரி கடித்தாலும், சிறுத்தை கடித்தாலும், குரங்கு கடித்தாலும், பூனை கடித்தாலும், குதிரை கடித்தாலும், முதலை கடித்தாலும், வேங்கை கடித்தாலும், இது இந்த இந்த அதாவது பெருங்குண்ட விஷம் இதெல்லாம் புரியுதா, அஷ்டநாக விஷத்தோடு சேர்ந்தது இது. இது கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை வந்து கொட்டைப்பாக்கு அளவு சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிக்கணும். கொட்டைப்பாக்கு அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடணும். 2 அல்லது 3 அவுன்ஸ் வெந்நீரில் கலக்கி தினம் 1 வேளையாக 3 நாள் கொடுக்கணும். 1 வேளையாவது சாப்பிடணும், ரொம்ப முடியலன்னா 2 வேளை சாப்பிட்டுக்கிடலாம். சரியா, இப்போ வந்து சிறு விஷங்களுக்கு அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேல் நட்டுவாக்காளிக்கு தான் வந்து வெத்தலையில் 2 கடலை அளவு, 2 கடலை அளவு சாப்பிட சொல்லியிருக்காங்க. வெத்தலையில் மடக்கி கருடக்கிழங்கு, அதை நீங்கள் மனசிலாக்கிங்க, கருடக்கிழங்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கருடக்கொடி, கிழங்கு கிடைக்கலனா கருடக்கொடி, அதுவும் கிடைக்கலன்னா வீட்டில் செடியாக வளர்த்திங்கன்னா இலை கண்டிப்பாக அரைச்சி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா இது போன்ற விஷக்கடிகள்லாம் நீங்கிரும். இப்போ பெருநாய் கடிக்கு கொட்டைப்பாக்கு அளவும், சின்ன விஷங்களுக்கு தேல் நட்டுவாக்காளிக்கு 1 கடலை பிரமாணமும் நீங்கள் சாப்பிட்டா போதும். அதாவது இந்த கருடக்கிழங்கோட, இந்த கருடக்கிழங்கோட நம்ம வந்து அஷ்ட நாக விஷத்துக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. அஷ்ட நாகம்னா 5 வகையான நாகங்கள், கொடூரமான நாகங்களுடைய விஷங்கள் ஏறிடுச்சு
அப்படின்னா அதை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யாருக்காக நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பெருங்கொண்ட ஒரு பெரிய காணிக்காரங்க குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது, மலைவாசிகள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய குடும்பங்கள் நிறைய இருக்குது. அங்கே வந்து சர்ப்பம் தீண்டிருச்சு அப்படின்னன்னா இன்றைக்கி மருத்துவ வசதி கூட கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளுடைய அரசாங்கமோ நம்மளோட இந்திய திருநாடும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு சர்ப்பம் தீண்டிருச்சு அப்படின்னா அவங்கள அதிலிருந்து நம்ம எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை பதிவு பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகம் தீண்டிருச்சுன்னா கருடக்கிழங்கு, குப்பை மேனி இலை, அவுரி இலை, ஆவார இலை, கீழ்காய் நெல்லி இலை இவற்றை அரைத்து, இந்த இலைகளை தான் பறிக்க சொல்லியிருக்காங்க, இலைகளை அரைத்து இடித்து சாறு விழிந்து உள்ளுக்கு கொடுக்க உடம்பிலும் தோலையிட அஷ்டநாக விஷமும் போகும். இப்போ வந்து இந்த அஷ்டநாகம் தீண்டிருச்சு அப்படின்னா இந்த இதை நம்ம பயன்படுத்தணும். கருடக்கிழங்கு, குப்பைமேனி, அவுரி, ஆவாரை, கீவாநெல்லி இவைகளை ஐந்து மூலிகையுடைய இலைகளை பறைச்சி அரைச்சி உள்ளே கொடுத்தாச்சுன்னா போதும், எவ்வளோ பெரிய விஷ நாகங்கள் கடிச்சிருந்தாலும் அதோடைய கடி விஷங்கள் நீங்கிரும். அதை வந்து பயன்படுத்திட்டு வாங்க, ரொம்ப நன்மையாக இருக்கும். அடுத்தபடியாக அது போக இந்த கருடக்கொடி, கருடக்கிழங்கு இது வந்து இன்னும் நிறைய குஷ்ட நோய்கள், கொடூரமான நோய்களுக்கும் ஒரு மாமருந்தாக இருக்குது. அது எப்படி எப்படி தயார் பண்ணியிருக்காங்கங்கிறத அடுத்தாக பார்ப்போம். இப்போ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். கருடக்கிழங்கை வந்து பயன்படுத்துங்க. எங்கேயாவது உங்களுக்கு நாய் கடிச்சிருச்சுன்னா, இப்போ நாயை வந்து பிடிக்கிறதே இல்லை அரசாங்கம், முகம் அதாவது வந்து தெருக்குள்ளே நைட்டெலாம் நடமாடவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. நாய்களை வந்து பிடிச்சி அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தலை அப்படின்னன்னா விஷ நாய்கள் நிறைய இருக்குது, கோட்டி நாய்கள் அதிகமாக இருக்குது. அது வந்து மக்களுக்கு இரவு நேரங்களில் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதை அரசாங்கம் புரிஞ்சுக்கிடணும். ரொம்ப மெத்தனமாக இருந்துக்கிட்டு அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. முதல்ல வந்து மக்களுக்கு வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. தேவையில்லாத வேலைகள்லாம் நிறைய பண்ணுறீங்க. அது போக என்னென்னா, இந்த மாதிரி விஷ நாய்கள் கடிச்சிருச்சு அப்படின்னன்னா கருடக்கிழங்கை நீங்கள் அங்கே கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அல்லது கருடக்கொடி, இப்போ நம்ம காமிச்சு கருடக்கொடி கிடைக்கும். இதை வந்து ஒரு கடலை பிரமாணம் எடுத்து மூன்று வேளை, நீங்கள் ஆறு பொழுது அல்லது மூன்று வேளை ரெண்டு நாள் சாப்பிடுங்க. அதாவது புளி, கடுகு, நல்லெண்ணெய் அந்த நேரத்தில் சாப்பிடாதீங்க. மூணு நாள் சாப்பிட்டாலே எவ்வளோ பெரிய விஷக்கடி இருந்தாலும் போயிடும், இதில் வண்டு கடிச்சிருந்தாலும் போயிடும், எது கடிச்சிருந்தாலும் போயிடும். அதனால் இதை பிரயோகப்படுத்துங்க, ரொம்ப நலமுண்டாகும். நன்றி, வணக்கம்.